பிரியமானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் தற்காலிகமானது இன்றைக்கு இருக்கிற இந்த உலகம் நாளைக்கு இல்லாம போயிடுங்க இந்த உலகத்துல தான் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வேதனைகளும் நோய் நொடிகளும் இல்லாமைகளும் இயலாமைகளும் ஏராளம் ஏராளம் உண்டு இவையெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் நீங்கள் பெற்றிருக்கிற பட்டம் பதவி பெயர் புகழ் எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் பிரியமானவர்களையும் கூட அன்பார்ந்த உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் உங்கள் குடும்ப நபர்கள் எல்லாரும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடுவார்கள் பிரியமானவர்கள் நீங்க பாக்குற உலகம் கூட ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் அழிந்து போற இந்த உலகத்துல அழிந்து போக போகிற இந்த உலகத்துல இல்லாமல் போய் போ போக போகிற இந்த உலகத்துல நிலையாக வாழணும்னு சொல்லிட்டு ஏ ஆசைப்படுற அழிஞ்சு போற இந்த உலகத்துல பத்து மாடி கட்டடம் வாங்க நான் வாங்கணும் இருபது மாடி கட்டடத்தில் ஒண்ணு நான் வாங்கணும் நான் தங்க கட்டியில ஒண்ணு வாங்கணும் வெள்ளிக்கட்டியில ஒண்ணு வாங்கணும் வைரக்கட்டியில ஒண்ணு வாங்கணும் இப்படி நான் சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இத்தனை லட்சம் கார்ல போகணும் கோடி 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 ஓட்டு கார் வாங்கி அவனை விட நான் முந்தி போகணும் என்று சொல்லி நீ ஏன் ஆசைப்படுற இதெல்லாம் ஒரு நாள் இல்லாம போக போகுது அப்படித்தானே இன்றைக்கோ நாளைக்கோ இந்த உலகமே இல்லாமல் போக போகிறது அப்படி என்னா என்றென்றுமாக நிலைத்திருக்கிற என் தேவனுடைய வீட்டுக்கு என் தகப்பனுடைய வீட்டுக்கு பரலோக ராச்சியத்திற்கு போகிறதுக்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டும் அந்த வீட்டுக்கு யாருங்க கூட்டிட்டு போவாசு அவர் மீண்டும் வரப்போகிறார் ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களை என்னையும் பத்திரமா கூட்டிட்டு போறதுக்கு praise lord praise, hallelujah. 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 <laughs> एन्पथ एन्पथ लो? praise लो? lord hallelujah யோபு பಕ್ತன் என்ன சொல்றான் பாருங்க இந்த உலகத்துல தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வர போகிறார் என்பதும் எனக்கு தெரியும் என்கிறார் praise lord praise the lord யோபு 19வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் மீட்பர் வாழ்கிறார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் அருமையான ஒரு இறைவாக்க சொல்லி வைத்தார் யோபு பக்தன் அந்த இறைவாக்கு இப்பொழுது நிறைவேறிக் கொண்டு வருகிறது அதி சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார் பிரேசுலார் தேவன் ஏசு கிறிஸ்துவ சொன்னபடியே வரப்போகிற இயேசு கிறிஸ்துவ சந்திப்பதற்கு எல்லா நேரத்திலும் தயாராக இருங்கள் பரிசுத்தமாக மீட்பரே உயிரோடு இருப்பவரே என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் தானே அந்நாளில் காணுமே எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா எப்போது வருவீரையா உங்களுக்கு ஒரே ஒரு ஏக்கம் இருக்கணுங்க அது எந்த ஏக்கம் எப்படா நான் வைரக்கல் வச்ச புடவை கட்டுவேன் அந்த ஏக்கமா எந்த ஏக்கம் இருக்கணும் தகப்பனுடைய வீட்டுக்கு போய் நான் எப்போ சேருவேன் எப்போ சேருவேன் பிரியமானவர்களே எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க அந்த அத்தைக்கு குழந்தை கிடையாது ஆகவே மிகுந்த பாசத்தோடு எங்கள் அப்பா கிட்ட கேட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க பிள்ளை வீட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன் எனக்கு வயசு ஏறக்குறைய அஞ்சு வயசு இருக்கும்னு வச்சுக்கிறேங்களே போனேன் எங்கள் அத்தை எனக்கு கொடுக்காத பண்டமே கிடையாது கூட்டிகிட்டு போகாத இடமே கிடையாது அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தாங்க அவ்வளவு பொருட்களை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஆனா என் ஹயத்துல நிறைவு இருந்துச்சுன்னு நினைச்சிங்களா எப்போ எங்க வீட்டுக்கு போவோம் எங்க அப்பாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்கணும் நான் வீட்டுக்கு போகணும் வீட் ராத்திரி ஆறு மணி ஆயிடுச்சுன்னா ஆள ஆரம்பிச்சிருவேன் எங்க அத்தை இதோ கொடுப்பாங்க அதோ கொடுப்பாங்க இதோ கொடுப்பாங்க எதுலுமே எனக்கு திருப்தி கிடையாது அப்படிதாங்க நம்முடைய அப்பா வீட்டுல போய் சேர்றதுக்கு அப்பா போய் சேரணும் இது வாடகை வீடுங்க இது இது பொல்லாத வீடுங்க நமக்கு திருப்தி கொடுக்காத வீடுங்க நம்முடைய அப்பா வீட்டுல போய் சேரணும் அப்பா வீட்டுல போய் சேர்க்க நம்ம அப்பாவே வருவார் அவர் வரும் பொழுது என் பிள்ளை எனக்காக ஏக்கமாக இருந்தது என்பதை கண்டுபிடித்து கொள்ள வேணும் புரிய எங்க அப்பா ஒரு நாள் வந்தார் என்ன கூட்டிட்டு போறதுக்கு எங்க அப்பா இங்க வர்றாரு தெரிஞ்ச ஒரே ஓட்டம் ஓடி போய் கட்டி முடிச்சுக்கிட்டேன் எங்க அப்பா தூக்கிக்கிட்டு இங்க தடவுறாரு அங்க தடவுறாரு இங்க தடவுறாரு இங்க முத்தம் கொடுக்குறாரு இங்க முத்தம் என்ன அர்த்தம் மகளே நானும் உனே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு தானே அர்த்தம் அந்த போல இருக்கணும் நம்ம அப்பா வரலோத்தில இருந்து வரும்பொழுது அப்பா உமக்காக உபவசித்து காத்திருந்தேன் உமக்காக பல மணி நேரங்கள் ஜெபித்து காத்திருந்தேன் உமக்காக பரிசுத்தோடு காத்திருந்தேன் வாரமையா ஜீக்கிரம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவர் ஓடோடி வருவார் பிரேசலார்